எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம் இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்தில் சூனிய ஆட்டம் கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ரூம்ல இருந்து வெளியில வராரு டாக்டர் கணேஷ். வெளியில வந்த உடனே அங்க சோஃபால உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பிரபு, லேகா, மோனல் எல்லாரையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. டக்குன்னு எழுந்திரிச்சவங்க, டாக்டர் மோனிஷா, மோனிஷாக்கு எதுவும் இல்லை, கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு, வாங்க நம்ம ரூமில் போய் பேசலாம். அங்கிருந்து தான் ரூமை கூட்டிகிட்டு போகிறாரு கணேஷ். கதிரவன் ஆல்ரெடி அந்த ரூமுக்கு முன்னாடி உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்க, அவருமே எந்திரிச்சு டாக்டருக்கு கை கொடுத்துட்டு வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. கதிரவன் ட்ரை பண்ணி கணேஷ்கிட்ட பேசி நாளே நாளில் மோனிஷாவை பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கி மோனிஷாவை பெங்களூருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. டாக்டர்னால் அங்கே வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால பெங்களூருக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போது மோனிஷாவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கு அப்புறமா அவர் ரிப்போர்ட் சொல்கிறதுக்காக ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறாரு. டாக்டர் தன்னோட சேரில் உட்காந்துருக்க ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கக்கூடிய பிரபு, லேகா, கதிரவன், மோனல் எல்லாருடைய முகத்துலேயுமே கேள்விக்குறிகள் இருக்குது. மோனலுக்கு பயம் கூட கலந்துருக்குது. கதிரவன் முதல்ல கேட்குறாரு, டாக்டர் மோனிஷா, சொல்கிறேன். சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. நத்திங் டு வரி, நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. டாக்டர் அப்படி சொன்ன உடனே லேகா, டாக்டர் அப்புறம் மோனிஷா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக அவளோட நடவடிக்கைகள் இப்படி தான் இருக்குது, அதே இந்த குறிப்பிட்ட 3-4 மாதமாக அவள் பண்ணலாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கணேஷ் உடனே சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அப்படி கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆல்ரெடி எல்லாத்தையும் கதிரவன் எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, நான் மோனிஷாகிட்டே பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் அப்போ என்னதான் பிரச்சனை? பிரபு அப்படி கேட்ட உடனே, ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிடிவாத குணம், தாழ்வு மனப்பான்மை. நீங்கள் ரெண்டு குழந்தைகளையும் ஒரே மாதிரி நடத்துகிறீங்களா? ஆமாம் டாக்டர், ரெண்டு குழந்தைகளையும் ஒரே மாதிரி தான் நடத்துகிறோம். இல்லை, ரெண்டு குழந்தைகளை நீங்கள் ஒரே மாதிரி நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு காரணமே நீங்கள் இந்த பொண்ணை கொஞ்சம் அதிகமாகவும் மோனிஷாவை கொஞ்சம் அப்படியே கம்மியாகவும் நடத்துகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். டக்குன்னு பிரபு லேகா மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்க, பிரபு லேகா பார்த்து நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்ட கணேஷ், எதுவாக இருந்தாலும் உண்மையை சொன்னீங்கன்னா மட்டும்தான் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியும், இல்லை அப்படின்னா. டக்குன்னு லேகா, டாக்டர் ஆக்சுவலி நாங்கள் மோனலுக்கு செல்லம் கொடுக்கறதுக்கு காரணம் மோனலுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு மோனலுக்கு? டாக்டர் அவள் பிறந்த உடனே அவளுக்கு திடீர்னு மூச்சு குழாயில் ஏதோ அடைப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் மோனிஷா அப்படி கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தான். மோனல் அப்போருந்து நான் தான் ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்கேன். சாப்பிடும்போது ஏதாவது தண்ணி வேகமாக குடிக்கும்போது மோனலுக்கு புழை ஏறிக்கும், அப்படி ஏறிக்குச்சுன்னா அதுலேருந்து அவளை காப்பாற்றுறது ரொம்ப சிரமமாக போயிடும். எங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். ஏன், கதிரவன் நினைக்கே நல்லாவே தெரியுமே. ஆனால் சொல்லுங்கண்ணா. கதிரவன் டக்குன்னு, ஆமாம் டாக்டர், அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே மோனிஷா மேலே இருந்ததுனால மோனலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். மோனலுக்கு சின்ன வயசில் ஒரு ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் இருக்கும் பொழுதே அவளுக்கு புறையேறின மாதிரி நாங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அப்போ தான் அவளுக்கு அந்த சுவாச குழாயும் உணவு குழாய்க்கும் ஏதோ சம்திங் சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை, அதனால் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் சொல்கிற அளவுக்கு மோனிஷாவையும் மோனலையுமே வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்க, ஒரே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. உடனே கணேஷ், சி கதிரவன், குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் நல்லாவே செல்லம் கொடுத்து வளர்த்துற குழந்தையாகவே இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன இடத்துல ஏதாவது வித்தியாசங்கள் தெரியும் பொழுது இந்த மாதிரி நினைப்பாங்க. ரெண்டு பேரும் ட்வின்ஸாக வேறு இருக்காங்க, அதனால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பிறந்து ஒட்டுக்காக வளரும் பொழுது மோனிஷாவை விட நீங்கள் மோனலை கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மனதால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரபு உடனே, டாக்டர் லேகா என்னதான் மோனலை பார்த்துட்டு இருந்தாலும் நான் மோனிஷா மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், அதனாலேயே என்னமோ மோனலை விட மோனிஷாவை நான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கணேஷ் உடனே, இதுவும் தப்பு, நீங்கள் மோனலை கைவிடக்கூடாது, அவங்க மோனிஷாவை விடக்கூடாது, ரெண்டு பேருமே ஈக்குவலாக பார்க்கணும். இருந்தாலும் உன்னோட மனசுக்குள்ள அம்மா தன்னை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறானுங்க என்ன இருக்கு? மோனல் எப்போவுமே அம்மா கூடயே இருக்காங்க, நீங்கள் ஆஃபீஸ் போயிடுறீங்க, தாத்தா எல்லா பக்கத்துலேயும் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது மோனிஷாவுக்கு ஒரு தனிமை ஏற்படுது. அது கோவம்தான் அவங்க மேலாம் இப்படி மாறி இருக்கும், அவளுக்கு அந்த கோபம் வெறியாக மாறி இப்படி நடந்துக்கிறாள். ஸோ நான் சம் மெடிடேஷன் சொல்லித்தரேன், நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் போதும்,
வீட்டில் அந்த மெடிடேஷனை பண்ணுங்க. லோக்கலில் ஒரு டாக்டர் நான் சொல்கிறேன், எமர்ஜென்சிக்காக நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் மோனிஷா மேலே இருக்கணும், மோனல் மேலே இருக்கணும், கவனமாக பார்த்துக்குங்க. டேப்லெட் அதிகமாக கிடையாது, சும்மா எமர்ஜென்சிக்காக ஒரு 4 டேப்லெட் கொடுக்குறேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், ரொம்ப முடியாத பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் பெங்களூர் கூட்டிகிட்டு வாங்க. கணேஷ் எல்லாமே சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மாத்திரை எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கணேஷ்கிட்ட எல்லா டிஸ்கஷனும் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. கார கதிரவன் ஓட்ட பக்கத்து சீட்டில் பிரபு உட்காந்துட்டுருக்கா, அவர் மடியில் உட்காந்துட்டுருக்குறா மோனிஷா. பின்னாடி சீட்டில் மோனல் அவங்க அம்மா உட்காந்துட்டுருக்குறாங்க. முன்னாடி எட்டி பார்த்து, மோனிஷா அம்மா கிட்ட வரையாடா. மோனிஷா எதுவுமே பேசாமல் அங்கேயே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வர பிரபு திரும்பி, விடு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிமிச்சு பிரபு மோனிஷாவோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு, கண்ணு அப்பா கிட்ட எதனால சொல்லல, உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா கண்ணு, நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? எதுவுமே பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறா. பின்னாடி இருக்கக்கூடிய மோனலும் லேக்காவும் தூங்கியே தூங்கிட்டாங்க. கதிரவன் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்க பாட்டு சத்தம் வேற உள்ள லைட்டாக கேட்டுக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் பிரபு மறுபடியுமே மோனிஷா பார்த்து, மோனிஷா அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியாடா? மறுபடியும் மோனிஷாட்டிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. கார் இப்படியே போயிட்டுருக்க கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு திரும்பினவ அவள் அப்பாவை ஒத்து பார்க்குறா. உடனே பிரபு மோனிஷாவை பார்த்து, என்னப்பா? மோனிஷா டக்குன்னு, நீ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் யாருக்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது சொன்னவ டக்குன்னு திரும்பி மறுபடியும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறா. பிரபுக்கு ஒரு நிமிஷம் பெரிய ஷாக் ஆகிடுது. எதுக்காக மோனிஷா இப்படி சொல்லணும்? ஒரு 8 பொண்ணு இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? மோனிஷா மோனிஷா என்ன சொன்ன? அப்பா கிட்ட என்ன சொன்ன? இங்கே பாரு அப்பா கிட்ட என்ன சொன்ன? அவள் ரொம்பவே கம்பல் பண்ண 2 ஒத்து பார்த்த மோனிஷா அப்படியே பிரபு மேலே சரிஞ்சு விழுந்துடுறா. மோனிஷா மோனிஷா கண்ணங்களை தட்டி பார்க்க சடனாக பிரேக் போட்ட கதிரவன், என்னடா ஆச்சு? இல்லை மோனிஷா 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 2 மட்டும் கண்ணை திறக்கவே முடியாமல் திறந்து மூட, தூங்குறாடா? இல்லைடா இவ்வளோ நேரம் பேசிட்டு, டேய் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய போய் நல்லா ஆழ்ந்த உறக்கம். உடனே கதிரவன் மோனிஷாவோட கண்ணத்தை பிடிச்சு, மோனிஷா 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 லைட்டாக கண்ணை திறந்து, சொல்லுங்க அங்கிள் தூக்கம் வருதாமா? ஆமாம் அங்கிள் சொல்லிட்டு தூங்கிடுறா. இது பிரபுவுக்கு வித்தியாசமாக இருக்குது, ஏன் மோனிஷா இப்படி பண்ணணும்? இருந்தாலும் இதுக்கு மேலே யாருக்கிட்டையும் சொல்லவும் வேண்டாம், மோனிஷாவை தொந்தரவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறான். நைட்டு 3 எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு வந்த சலுப்பில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெங்கடாச்சலம் பேத்தி என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. கதவு திறந்து தான் இருக்கும். வெங்கடாச்சலம் ரூமுமு அவங்களோட ரூமுமு பக்கத்தில் பக்கத்தில் தான். பிரபு லேகா 2 ஒரே பெட்ரூமில் தான் படுத்துக்குவாங்க. பெரிய பெட்டு, அம்மா அப்பா ஓரங்கள் படுக்க குழந்தைகள் நடுவில் படுத்துக்குவாங்க. பக்கத்தில் இருக்கிற ரூமில் வெங்கடாச்சலம் படுத்துக்குவார். கதவு எப்போவுமே திறந்தா இருக்கும். பேத்தியோட ஞாபகம் வரவே வெங்கடாச்சலம் மெல்ல மெல்ல நடந்து போய் ரூம் பக்கத்தில் நிற்கிறாரு. கதவை மெல்ல திறந்து பார்க்க பெட்டில் வலது பக்கம் பையன் படுத்திருக்க, இடது பக்கம் மருமக தூங்கிட்டு இருக்க, மருமக மேலே கை கால் போட்டு மோனல் மட்டும் படுத்துக்கிட்டு இருக்கிறா. மோனிஷா அந்த இடத்துல இல்லவே இல்லை. உடனே மெல்ல உள்ளே போகிறாரு. இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டாம், மோனிஷா ஒருவேளை ரெஸ்ட் ரூம் கூட போயிருக்கலான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல நடந்து போய் மோனிஷா உள்ளே இருக்காளான்னு சொல்லி பார்க்கறக்காக கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா அங்கே மோனிஷா இல்லை, இருட்டு. 0 பல்ப் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்குது. மெல்ல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலைகளையும் பார்க்குறாங்க, எங்கேயுமே மோனிஷா இல்லை. பீரோ சந்தில் கூட எதுக்கு இருக்கட்டுமேனு பார்க்க மோனிஷா இல்லாதது பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. யாரை எழுப்புறது என்ன சொல்கிறதுன்னு சுத்தமாக தெரியல. பையனை எழுப்புனா அவனும் கஷ்டப்படுவான், மருமகளை எழுப்புனா மட்டும் அவள் என்ன சந்தோஷமாக பட்டுற போறா, அவளும் வேதனைப்படுவான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அந்த ரூம்லேருந்து வெளியில் வராரு. ஹால் முழுக்க இருட்டு பரவி இருக்குது. அங்கங்கே வரக்கூடிய வெளிச்சங்கள் ஹாலில் ஏதோ கொஞ்சம் வெளிச்சத்தை நிரப்பி வச்சிருக்குது. மோனிஷா கண்ணு மோனிஷா மொட்டைமாடி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா மொட்டைமாடிக்கு போகிற கதவை நல்லா லாக் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே நைட் நேரத்தில் மொட்டைமாடிக்கு போகிற கதவை லாக் பண்ணிடுவாங்க. அதனால் எதுக்கு இருக்கட்டுமேனு மொட்டைமாடி எட்டி பார்க்க பூட்டு ஒன்று அந்த வெளிச்சத்தில் நல்லாவே கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா படுற வெளிச்சம் பூட்டில் பட்டு கொஞ்சம் பிரதிபலிக்குது. மோனிஷா கண்ணு எங்கிருக்கடா?
கதவு கூட உள்பக்கமாக லாக் போட்டு மேலே பிள்ளைகளுக்கு எட்டாமல் லாக் போட்டிருக்கிற வரைக்கும் லாக்கில் தான் இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கணும். அந்த ஹாலில் சுற்றி முத்தியும் பார்க்குறாரு. எங்கேயுமே அவள் கண்ணுக்கு படலை. மெல்ல மெல்ல கிச்சனுக்கு நடந்து போகிறாரு. கொஞ்சம் அப்போ தான் பகல் விடிகிற நேரம். இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பரவி இருக்கக்கூடிய இருட்டு தட்டி விழுகிற அளவுக்கு தான் இருக்குது. மெல்ல மெல்ல நகர்ந்து போய் கிச்சன் பக்கம் போகிறாரு. கிச்சனுக்குள்ளே எல்லா பக்கமுமே கண்ணை பரப்பி பார்க்குறாரு. லைட்டு போட்டால் ஒருவேளை இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்குமோங்கிற ஒரே எண்ணத்தினால எங்கேயும் லைட் போடாமல் அந்த வெளிச்சத்தில் தேடி தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்தோமே கிடைக்கவே இல்லை. மோனிஷா மோனிஷா வீட்டை விட்டு வெளில போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ எங்கே தான் போயிருப்பா? மறுபடியும் அங்கேயே வந்து நிற்க ஹாலில் மாடிப்படிக்கு கீழே ஒரு சின்ன இடம், அதில் ஒரு சின்ன மூளை, அங்கே கருப்பாக என்னமோ தெரியுது. அவருக்கு அது மோனிஷாவாக இருக்குமோங்கிற சந்தேகம். ஏன்னா அந்த கருப்பு உருவத்தில் பாதி கீழே மெரூன் கலரில் ஒரு மாதிரி வெளிச்சத்தில் தெரியுது. மோனிஷா போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் மெரூன் கலரில் அங்கங்கே ஸ்டோன் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் மெல்ல மெல்ல நகர்ந்து போகிறாரு. மோனிஷா மோனிஷா அவர் மெல்ல நகர்ந்து போய் படிக்கு கீழே போய் நிற்க கண்ணுக்கு தெல்ல தெளிவாக மோனிஷா தெரிகிறா. ஆனால் குந்த வச்சு உட்காந்து திரும்பி செவத்து பக்கமாக அந்த மூளையில் தலையை சாய்ச்சி முடியெல்லாம் பரவி இருக்க என்னமோ வாய்க்குள்ளே முனகிற சத்தம் மட்டும் நல்லாவே கேட்குது. மோனிஷா கண்ணு மோனிஷா இங்கே பாரு, ஏன் இப்படி பண்ணுற? தாத்தா வந்திருக்கேன் பாரு. அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் டக்குன்னு திரும்புகிறான். ஒரு நிமிஷம் பயந்தவர் பின்னாடி போய் நிற்கிறாரு. ரெண்டு எட்டு பின்னாடி போனவரோட கண்ணில் பட்டது மோனிஷாவோட வலது கையில் இருக்கக்கூடிய கத்தி. அந்த கத்தியால் அவள் இடது கையில் ரெண்டு மூணு கோடுகள் போட்டு ரத்தம் வந்துட்டுருக்குது. முகங்களில் கூட ரெண்டு மூணு இடங்களில் கீரலில் ரத்தம் வந்துட்டுருக்குது. பயந்து போனவர் மோனிஷா பக்கத்தில் போக, பக்கத்தில் வராத, வந்த கழுத்து அறுத்துருவேன், உன் கழுத்தில் இதோ என் கழுத்தை அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே நின்னுடுறாரு. கண்ணு அப்படிலாம் பண்ணாசாமி, உனக்கு என்னாச்சு? எது வந்தாலும் தாத்தா வாங்கித்தரேன், எந்திரிச்சு பாப்பா, கத்தியை கீழே போடுப்பா. மாட்டை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. கண்ணு வேணாண்டா, தாத்தா சொல்கிறன்ல, வா வா நம்ம போயிடலாம், வா வா, தாத்தா கூப்பிட்றன்ல வாப்பா சொல்லிட்டு முன்னாடி எட்டு வைக்க வேகமாக கையில் ரெண்டு கிளி கிளிக்கிறா. ரத்தம் நல்லா ஒழுகுது. ஆனால் மோனிஷா சிரிக்கிறா. அவள் பார்த்து பயந்தவர் லைட்டை போடலான்ட்டு போகும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல், அப்பா. திரும்பி பார்க்க அங்கே லேகாவும் பிரபுவும் நின்றுட்டுருக்குறாங்க. ரெண்டு பேர்த்தோட முகத்துலேயுமே பெரிய பரபரப்பு. அப்போ மோனிஷாவை காணாம்ப்பா, மோனிஷா சொல்லிகிட்டே வந்து பக்கத்தில் நின்னவங்க வெங்கடாச்சலம் கண் காட்டவே அங்கே மோனிஷாவுக்கு வந்திருக்கிறத பார்க்குறாங்க. உயிரே போயிடுச்சு ரெண்டு பேர்த்துக்குமே. ஐயோ மோனிஷா என்ன கண்ணாச்சு சொல்லிட்டு பிரபு முன்னாடி போக அந்த கத்தி எடுத்து மோனிஷா கழுத்துக்கிட்ட வைக்க வெங்கடாச்சலம் உடனே, போகாத பிரபு, வேண்டாம், பக்கத்தில் போகாத, லைட்டை போடுங்கப்பா. லேகா சொன்ன உடனே மறுபடியும் அந்த கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட போக, வேண்டாமா, எதுவுமே வேண்டாம், இருட்டே இருக்கட்டும், அங்கேயே வறுக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம். மோனிஷா தாத்தா கேட்குறல கண்ணு, கத்தியை கொடுத்துரு. மறுபடியும் அவர் அப்படி கேட்ட அடுத்த நிமிஷம் கத்தி எடுத்துக்கிட்டு வயிற்று பக்கமாக போக அவங்க எல்லாரும் ரெண்டெட்டு பின்னாடி போய், இல்லை இல்லை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எதுவும் வேண்டாம், நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோன்னு பதறி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு யோசிச்ச வெங்கடாச்சலம் வேகமாக அங்கேருந்து நகர்ந்து சாமி ரூமுக்குள்ளே ஓடுறாரு. சாமி ரூமுக்குள்ளே போனவர் ஒரு சின்ன கேனில் ஏதோ தண்ணி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு பின்னாடி பக்கமாக ஒழிச்சிக்கிட்டு வந்து பையனுக்கு பின்னாடி நிற்கிறாரு. அதுக்குள்ளே லேக்காவும் பிரபுவும் மோனிஷாவை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. மோனல் ரூம்லேருந்து எட்டி பார்த்து அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கிறா. மோனிஷாவை பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டே போகுது. எவ்வளோ சமாதானப்படுத்தியுமே மோனிஷா கையில் இருக்கக்கூடிய கத்தியை கீழே போடுற மாதிரி இல்லை. தான் கையில் வச்சுருக்கக்கூடிய பாட்டிலிருந்து கை நிறைய அந்த தண்ணி எடுத்து வேகமாக ஒடியாந்தவர் மோனிஷா மேலே தூக்கி எரிய தண்ணி பட்ட அடுத்த நிமிஷம் ஒரு குதி குதிச்சு அப்படியே அரைவாசி எந்திரிச்சு டக்குன்னு கீழே விழுகிறான் மோனிஷா. கீழே விழுகும் பொழுது கத்தி பத்தடி தள்ளி போய் விழுந்துருது. கத்தி கீழே விழுந்த உடனே மறுபடியும் தான் கையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எடுத்து மோனிஷா மேலே தெளிக்க வேகமாக ஓடிப்போன பிரபு தான் பொண்ணை பிடிக்கிறாரு. லேகா கூட ஓடி போய் அவளை பிடிக்கலான்ட்டு போய் கைகால்களை பிடிக்கிறாங்க. ஆனால் இப்போ மோனிஷா ஃபிக்ஸ் வந்த மாதிரி தலையையும் காலை மட்டும் வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டிட்டு அங்கே அப்படியே கிடக்குறா. கையில் கிழிச்ச இடங்களில் ரத்தம்.
முகத்தில் கூட ரெண்டு பக்கம் கீறல், அதில் இருந்து ரத்தம். தொடைகளில் கூட ரெண்டு மூணு இடங்களில் கீறல். ரத்தம்னு கிடக்கிறவளை பார்த்து அவங்களுக்கு உசுரே போயிடுது. கதிகலங்கி போனவங்க கேள்விக்குறியோட அப்பாவை பார்க்க வெங்கடாச்சலம் சொன்ன வார்த்தை, இது சாதாரணமான விஷயம் இல்லை, மனுஷனுக்கும் மேலே என்னமோ இருக்குதுல்ல, அதோட சேர்ந்தது. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? அழுதுகிட்டே கேட்ட பிரபுவை பார்த்து, இல்லைப்பா, நம்ம மோனிஷா மேலே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு, அதுதான் மோனிஷாவை இப்படி போட்டு வாட்டுது. மாமா என்ன சொல்றீங்க? மறுபடி திருப்பி கேட்கவே அவர் சொன்ன வார்த்தை, மோனிஷா ஆத்மானால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறா, அவளை நம்ம உடனே ஏதாவது சாமியாட்ட காட்டியாகணும், இல்லைன்னா மோனிஷா நமக்கு கிடைக்க மாட்டா. சொன்னவரை ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க பிரபுவும் லேக்காவும்.